ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியில் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெருக்குத்து தான் இருந்தாலும் நான் தெருக்குத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்குத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்குத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறேன். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழே ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு நிறைவு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு எதிரும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சாமி மேல தூக்கிக்கிறாரி சொல்றா ஊரு பெரிய மடிச்சா இது என்ன தொழில் பண்ணிக்க இதெல்லாம் அடிக்கிறேன் செருப்பு குத்துற செருப்பு குத்துறவா அது அங்க வச்சு அவன் ஓர பாப்போ ஓர பாப்போ நீ போடா ஊரு தலைமாட்டா அவரு தெரியுமா தெரியும் எலும்பு கறி கடையில் கேட்டாங்களே பொண்டாட்டி பொண்ணிய தப்பி தவறி வீட்டு வந்த வீட்டுல இருந்த பொண்ணு கோயில் வீட்டு கட்டியம்ல
இந்த ஊர்ல மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டியாண்டா உன் பொண்டாட்டி பத்தி நாள் போச்சு இப்ப இந்த பக்கம் அப்படி வந்தா இப்படி ரெண்டு பேருடா அது ரெண்டு பொண்டாட்டி பொம்மி ஒருத்தி வெள்ளையம்மா அது உண்மைதான் அருந்துதி உனக்கு இந்த காதல உட்கட்ச இந்த காதல அப்படி இல்ல இது காது பேசு கடிக்கு வர மாதிரி வர நான் ஏன் கிடைக்கிறேன் வர மாதிரி சொல்லுமா போறேன் யார பாக்குறீங்க
ஒண்ணுல்ல தாயே, நேற்று பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். பிறந்தவருக்கு எத்தனை காவல் தாயே? ஒரு பெண்ணா பிறந்தவர்களுக்கு மூன்று காவல் டாக்டர். எப்படி தாயே? முதல் காவல் எங்கே? முதல் காவல் யாரு? ஒரு ஆடவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுத்து இல்லாத வாய்க்கில் ஈடுபட்டு அதுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அறிவே தெரிவே மங்கை என்று சொல்லக்கூடிய மங்கப்பருவம் அடைந்து ஒரு கணவருக்கு பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கிற வரலிக்கும் அந்த தாய் தந்தனுடைய காவல்ல அந்த பொண்ணு இருக்கிறாங்க. இரண்டாவது காவல் அப்படியே அந்த பெண்ணை திருமணம் செய்து அது கணவருடைய அனுப்பி வைத்தார். இரண்டாவது கணவனுடைய காவல்ல அந்த பெண்ணால் இருக்கிறார். மூன்றாவது காவல் அந்த குழந்தையானது இரண்டு பிறந்து அது பருவ காலம் அடைந்தால் அந்த குழந்தையினுடைய காவல்ல இந்த புருஷன் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப இப்ப நீ யார் காவல்ல இருக்க? வாங்க காவல்ல ஏன்டா கேக்குற? இல்ல கேக்குறமா, ஏன் காவல்ல தான் இருக்க? ஒண்ணு பயப்படாது, கட்ட மாட்டேன். ஒண்ணு கேக்கும் போது தாயே, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு மனச்சோரம் அடைஞ்சி என்ன செய்யறா? ஒரு ஆடவனோடு சேர்ந்து கற்பை வாங்கி விடுகிறார். தன்னுடைய கணவனோ வெளிநாட்டில் இருக்கிறார். அவன் வந்து விட்டால் நம்மளை தொந்தரவு செய்வானே, மானம் செய்வானே என்று அசிங்கப்பட்டு அந்த கருவை கலைக்க பலவிதமான மாத்திரைகளை சாப்பிடுகிறார். அப்படியேப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளவு என்ன தண்டனமா? அப்பேற்ற பெண்ணுக்கு எமலகத்தில் தண்டனை இருக்குமா? எப்படிமா? ஒரு கணவர் இருக்க இருக்க ஒரு குழந்தை இருக்க இருக்க அந்நிய நாட்டுக்கு சென்று விட்டார். சென்று விட்டால் அப்பொழுது இந்த கணவர் தான் சென்று விட்டாரே என்று அச்சம் பயம் லாபம் வைக்கி ஒரு அடுத்த ஆடவரை பார்த்து சேர்ந்து கூடி சேர்ந்து ஒரு குழந்தை வாங்கிடுறான். அந்த கர்ப்பம் கணவருக்கு தெரிஞ்சு விட்டால் ஏதென்று கேப்பா கேப்பா அப்படின்றி இந்த பலவிதமான மருந்துகளை சாப்பிட்டு இந்த குழந்தையை எப்படி கலைச்சாலும் அதே போல எமலோகத்துல நாராசம் என்று சொல்லக்கூடிய ரசத்தை இதுபோல் வேறொரு ஆடவனை வீட்டுக்கே வர செய்து உபசரணை செய்து அவளோட சேர்ந்து உல்லாசமாக வாழ்கின்றாலே அவளுக்கு என்னமா தண்டனை? அப்படி இரண்டு குழந்தை இருக்க ஒரு கணவர் இருக்க அச்சம் பழம் லாமலபடிக்கு இன்னொருத்தனை அரண்மனைக்கு வர வைத்து அவருக்கு ஒவ்வொரு சில பலவிதமான சாப்பாடுலாம் கொடுத்து அவளுக்கு கணவர் போல ஏத்துக் கொள்கிறாளே அப்பொழுது அவளுக்கும் தண்டனை இருக்குப்பா. என்ன தண்டனை? அட்டைக்குயி அரணக்குயி பாம்புக்குயி பள்ளிக்குயி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த சீயம் ஒரு பக்கம், பாம்பு ஒரு பக்கம், நன்றாகலி ஒரு பக்கம், அங்க நரகுலோகத்துல கொத்தி கொத்தி பிடிக்கி துடி துடிக்க வச்சு சாப்பிடுக்கே. அப்படி இருக்க மூன்று குழந்தையும் பிறந்து விடுகின்றது. சரி, இதே போல் வேறு ஆடவனை, ஊனமுற்ற ஆடவனை வரவைத்து பலவிதமான உபசாரங்களை செய்து அவனோடு கூடி குழாவி இன்பசுகம் அடைகின்றார். அப்படியேப்பட்ட பெண்ணுக்கு என்ன தண்டனை எம்லோகத்துல? அப்படி அந்த ஆடவனை பார்த்து ஆசைப்பட்டு நம்ம கணவர் இருக்க மூன்று பிள்ளைகள் இருக்க அடுத்த ஆடவரை பார்த்து ஆசைப்பட்டு அவனை அவளை எப்பொழுதும் விடாமல் பிடிக்க அவ கண்கணையா பாத்துக்கிட்டு அவளுக்கு இருக்குப்பா. யமலோகத்துல என்ன தண்டனைனா இருசு இருப்பு சுக்குன்னு சொல்லக்கூடிய செக்கானது இருக்கு, அதுல மதமானைய பூட்டி இவளை தலைக்கீழே ஆடைய வரணும்னா கட்டி கட்டி விட்டு தலைக்கீழே அந்த செக்குல போட்டு அரைத்து செக்குல அரைப்பாங்க. நான்கு பிள்ளை, இதே போல் நான்கு பிள்ளையும் இருக்கு. நான்கு பிள்ளை இருந்த பிறகும் இதே மாதிரி தவறுகளை செய்கிறாள். அப்படியேப்பட்ட
பெண்ணுக்கு என்னமா தண்டனை அனுபவத்துல? நான்கு பிள்ளைய பத்தி, நான்கு பிள்ளைங்க இருக்க, ஒரு கணவரும் இருக்க, இருக்க அயல்தாச ஆசை ஆசைப்பட்ட அவனோடய ஓடி போறாளே, நம்மளுக்கு இந்த கள்ளக்காதம் தான் சேதம் என்று சொல்லி ஓடி போறாப்பாரு. இந்த பிள்ளைங்களை வெறுத்து விட்டு அவளுக்கு தண்டனை இருக்குப்பா? இருக்கமா? ஆமாப்பா. எப்படிமா? யமலோகத்துல அந்த அக்னி கம்மம்னு சொல்லக்கூடிய கம்மமானது தனலோடு கொண்டு எரிஞ்சு கொண்டு இருக்கு. எப்படி கள்ளக்காதல தொட்டி அவ கட்டி அணைந்தாலும் அதே போல அந்த சிங்களரை விட்டு அடிக்கிற அடியில ஓடி வந்த அந்த நெருப்புங்கன்னு சொல்லக்கூடிய அக்னி கம்பத்தை கட்டி கருகடிச்சு ஒன்றி மனசோரமாய் காதலா சென்ற வேறை அம்மா என்னதான் செய்யலாம். இதை போல ஐந்து பிள்ளைகளை இதே போல தவறுகளை செய்து வேறொரு ஆடவனை உடலுக்கு கொன்று உல்லாசமாக இருக்கின்றாலே அப்படிப்பட்ட பெண்ணுக்கு என்னமா தண்டனை? இவள் நங்கையா கூடி சேர்ந்து துற்பத்தி அல மாதி மன சோரம் அடைந்த பாவி பிச காத மங்கை ஐந்து சயானே பெற்ற பின்னால் அவரை தற்பார் எதிரில்லாமல் அவ தல தன்னை கொய்யலாம் கொய்யலாமே மூர்த்தி எதிரில்லாமல் பிடிக்கு அவ தலையவே நிச்சயமாக சத்தியமாக Yeah.
இந்த ஆபத்துக்கு பாவம் இல்லாம கோபத்திலே சொன்னேன், குழந்தைக்கு வந்து விட்டாய் ஆதி கண்டவளா சதிகாரா என்ன, அதாவது வார்த்தை கோபத்துல சொல்லிவிட்டேன், அப்படியா அதனால மன சந்தோஷம் பண்ணிட்டேன், உனக்கு என்ன வர வேண்டும் அப்படியே கொடுத்தேன் மகளே.